வணக்கம். புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது அசாந்த் அண்ணாமலை. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் பாதை பராமரிப்பு பணிகள் தீவிரம். செப்டம்பர் 22-29 ஆகிய தேதிகளில் வைகை பல்லவன் எக்ஸ்பிரஸ் அட்டவணையில் மாற்றம். வாகனங்களில் பம்பர் பொருத்த விதிக்கப்பட்ட தடை தொடரும். மத்திய அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. சத்தியமங்கலத்தில் 5000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோளம் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் முத்தனேந்தலில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்ட ரயில் நிலையம் சேதமடைந்த கட்டடங்களை சீரமைத்து மீண்டும் திறக்க பொதுமக்கள் கோரிக்கை. மேட்டூர் அணை திறக்கப்பட்டு 100 நாட்கள் கடந்தும் சீர்காழி திருவாளி ஏரியை வந்தடையாத நீர். ஏரியை தூர்வாரி நீரை சேமிக்காவிட்டால் 10 கிராமங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என விவசாயிகள் கருத்து. சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். வெள்ளை மாளிகையில் வரும் 24 தேதி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் பிரதமர் மோடியும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். காஷ்மீரில் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று விபத்தில் சிக்கியதில் 2 விமானிகள் உயிரிழந்தனர். டெல்லியில் கொரோனாவால் வருவாய் இழந்த சுற்றுலா சுரங்க தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் 5000 வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் கடந்த 14 ஆண்டுகள் இல்லாத அளவு பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கேரளாவில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தகுதி பெற்றவர்களில் 90% பேருக்கு முதல் டோஸ் போடப்பட்டிருப்பதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஐந்து முதல் 11 வயது சிறார்களுக்கு தங்கள் தடுப்பூசி பலனளிப்பதாக கூறியுள்ள ஃபைசர் நிறுவனம் அமெரிக்காவில் அதற்கான அனுமதி கோரி விண்ணப்பிக்க உள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக பாகிஸ்தான் இங்கிலாந்து இடையிலான கிரிக்கெட் தொடர் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்க நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த சத்யா, புஷ்பா சகோதரிகள், சென்னையைச் சேர்ந்த நிஷாந்தி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கனடாவில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான லிபரல் கட்சி 3வது முறையாக வெற்றி பெற்றுள்ளது. பிரிட்டன் செல்லும் இந்திய பயணிகள் 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டாலும் தடுப்பூசி செலுத்தாதவர்களாகவே கருதப்படுவர் என பிரிட்டன் அரசின் புதிய கட்டுப்பாடு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் செப்டம்பர் 22 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் மதுரை சென்னை மதுரை வைகை சிறப்பு ரயில் மற்றும் காரைக்குடி சென்னை பல்லவன் சிறப்பு ரயில் ஆகியவை விழுப்புரம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையங்களுக்கிடையே ரத்து செய்யப்பட்டு விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என மதுரை கோட்ட ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது.
வாகனங்களில் பம்பர் பொருத்த விதிக்கப்பட்ட தடை தொடரும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கார் உள்ளிட்ட நான்கு சக்கர வாகனங்களில் பம்பர் பொருத்த இந்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் தடை விதித்துள்ளது. இந்த தடையை மீறி வாகனங்களில் பம்பர்கள் பொருத்துவோருக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. பம்பர் காரணமாக விபத்தின்போது கார்களில் ஏர்பேக் செயல்படுவதில்லை என கூறி மத்திய அரசு இந்த தடையை விதித்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த நீதிபதிகள் வாகனங்களில் பம்பர் பொருத்த விதிக்கப்பட்ட தடை தொடரும், பம்பருக்கு தடை விதித்தது மத்திய அரசின் கொள்கை முடிவு, இதில் உயர்நீதிமன்றத்தால் தலையிட முடியாது என்றும், பம்பருக்கு தடை எனும் மத்திய அரசின் உத்தரவை மாநில அரசுகள் கடுமையாக செயல்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டனர். மானாமதுரை முத்தனேந்தலில் ரத்து செய்யப்பட்ட ரயில் நிலையத்தை மீண்டும் அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை முத்தனேந்தலில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ரயில் நிலையம் அமைக்கப்பட்டது. மதுரை ராமேஸ்வரம் வழித்தடத்தில் அமைந்த இந்த ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயில் மட்டும் நின்று சென்றது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு வருமானத்தை காரணம் காட்டி இந்த ரயில் நிலையம் ரத்து செய்யப்பட்டது. தற்போது இந்த ரயில் நிலையத்தில் இருந்த கட்டிடங்கள் சேதமடைந்து கருவேல மரங்கள் வளர்ந்து வருகின்றன. இந்நிலையில் முத்தனேந்தலில் மீண்டும் ரயில் நிலையம் அமைக்கப்பட்டால் அருகே உள்ள சுற்றுலா தலமான இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் பேராலயத்தை காணவரும் பயணிகளுக்கு வசதியாக இருக்கும் எனவும், மேலும் முத்தனேந்தல் இடைக்காட்டூர் இதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் முத்தனேந்தல் ரயில் நிலையத்திலிருந்து மதுரை ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் பயணிக்க முடியும் என பொதுமக்கள் தெரிவித்தனர். எனவே மத்திய அரசின் ரயில்வே நிர்வாகம் முத்தனேந்தலில் மீண்டும் ரயில் நிலையம் அமைத்து தர இந்த பகுதி மக்கள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளனர். முக்கிய கோரிக்கை என்னன்னா, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இருக்கேன், பிரதமர் நினைச்சா கண்டிப்பா இந்த ரயில்வே சேவை கொண்டு வர முடியும். கிராம மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம இடைக்காற்று இருக்கு, சுற்றுத்தலம் மாத்திட்டாங்க சர்ச்சு, அது போக சித்தர் கோயில் இருக்கு. இங்கே ரயில்வே சேவை கொண்டு வந்த முக்கிய காரணம் என்னன்னா, இங்குள்ள இருக்க கிராமங்கள் வந்து விளையும் பொருட்களை வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யலாம், அதுவும் மக்கள் வாழ்றதுக்கு குறைவான இதில் போய் பயனடலாம். மதுரைக்கோ இல்லை ராமேஸ்வரத்துக்கோ இல்லை இருக்கணும். இது நடு சென்று பகுதியானால எங்களுக்கு திரும்ப கோரிக்கை பண்ணி இது மக்களை நேர்த்து இங்கே சுற்றுலா கொண்டதுக்கு ரயில்வே கொண்டு ஏற்பாடு பண்ணுறோம். கிராமம் எங்களோட கோரிக்கை அதான். தேவக்கோட்டை அருகே செயல்பட்டு வரும் அங்கன்வாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே சடையன்காடு கிராமத்தில் அங்கன்வாடி மையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு கல்வி கற்க சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து செல்லும் நிலையில் அங்கன்வாடியில் செயல்படும் கட்டிடத்திலேயே அப்பகுதியில் நியாயவிலைக் கடையும் இயங்கி வருகிறது. இங்கு குழந்தைகளின் அருகிலேயே மண்ணெண்ணெய் ஊற்றப்படும் விபரீதமும் நடந்து வருவதால் ஆபத்து சூழ்ந்த நிலையிலேயே குழந்தைகள் அங்கன்வாடி மையம் வந்து செல்வதாக அந்த பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அங்கன்வாடி மையமும் கட்டிடமும் மிகுந்த சேதமாகி எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழும் என்ற பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதால் பெற்றோர்கள் மிகுந்த அச்சத்துடனேயே தங்களது குழந்தைகளை அனுப்பி வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே உடனடியாக கட்டிடத்தை புதுப்பித்து தர வேண்டுகோள் விடுத்துள்ள பெற்றோர்கள் நியாய விலைக் கடையையும் வேறு இடத்திற்கு மாற்றி தங்களது குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்துள்ளனர். வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. உரிய ஆவணங்களின்றி மீன்பிடித்த மீனவர்கள், சாலையில் சமையல் செய்த கிராமத்தினர், கடல் நீரை உறிஞ்சிய வானம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். வளிமண்டல மேலடுக்கு மற்றும் வெப்ப சுழற்சி காரணமாக இன்று வேலூர், திருவள்ளூர், சேலம், ராணிப்பேட்டை, ஈரோடு, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தியமங்கலம் பகுதியில் மக்காச்சோள கதிர்கள் அறுவடை பணி தீவிரமடைந்துள்ள நிலையில் குறைந்த விலைக்கு மட்டுமே விற்பனையாவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளான கெம்ப நாயக்கன் பாளையம், அங்கன அக்கவுண்டன் புதூர், கொண்டப்ப நாயக்கன் பாளையம், சின்னட்டிப்பாளையம், ஆலத்து கோம்பை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 5000 ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டு தற்போது அறுவடை பணிகளில் விவசாயிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஒரு ஏக்கர் மக்காச்சோளம் பயிரிட 15,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை செலவாகும் நிலையில் தற்போது மக்காச்சோள பயிர் ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதாகவும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லை எனவும் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ராமேஸ்வரம் கடற்படை துறைமுகத்திலிருந்து ரோந்து பணிக்கு சென்ற இந்திய கடற்படையினர் நடுக்கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது மீன்பிடித்துக் கொண்டிருந்த விசைப்படகுகளை சோதனை செய்தனர். அப்போது மண்டபத்தைச் சேர்ந்த படகு ஒன்றில் சோதனை செய்தபோது படகில் இருந்த மீனவர்கள் மீனவ அடையாள அட்டை இல்லாமலும் தமிழக அரசால் வழங்கப்படும் மீன்பிடி அனுமதி சீட்டும் இல்லாமல் இருந்ததால் படகுடன் மீனவர்களை பிடித்த இந்திய கடற்படையினர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். மேலும் இயற்கை பேரிடர்களில் சிக்கி நடுக்கடலில் விபத்துக்குள்ளானால் மீனவர்களை அடையாளம் காணவும் அரசின் நலத்திட்ட உதவிகள் கிடைக்கும் என்பதால் மீனவர்கள் தங்களது அடையாள அட்டை மற்றும் மீன்பிடி அனுமதி சீட்டை படகில் வைத்துக் கொள்ளுமாறு மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்களிடம் அறிவுறுத்தி அனுப்பினர். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டி ஆச்சாம்பட்டி செல்லும் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் புதிய சாலை அமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி பூதலூர் வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 20 நாட்களில் சாலை பணிகள் தொடங்கப்படும் என வாக்குறுதி அளித்த நிலையில் 40 நாட்கள் ஆகியும் இதுவரை சாலை மற்றும் பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்படவில்லை. பழைய ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு புதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி உடனடியாக சாலை பணியை தொடங்க கோரி ஆச்சாம்பட்டி கிராமத்தினர் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கால்நடைகளுடன் சாலையில் குடியேறி அடுப்பு வைத்து சமையல் செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் அருகே மண்டபம் தெற்கு மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் இன்று காலை கடலில் கருமேக கூட்டங்களுக்கு மத்தியில் சுழற்காற்று சிறிது நேரம் தோன்றி மறைந்ததையும் இதனால் கடலின் நீர் அதிவேகமாக உறிஞ்சப்பட்டு மேகமாக மாறியதையும் அப்பகுதி மீனவர்கள் நேரில் பார்த்ததுடன் செல்போன்களில் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து ராமநாதபுரம் மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் கூறுகையில் கடலின் மேல் வீசக்கூடிய காற்று குளிர்ந்த காற்றாகவும் கடலின் காற்று சற்று வெப்பமாகவும் இருந்தால் கடலில் சுழல் எனப்படும் அதிசய நிகழ்வு ஏற்படுகிறது. பொதுவாக பருவநிலை மாற்றம் ஏற்படும்போது சுழல் ஏற்படுவதும் காற்றின் வெப்பநிலையும் சமமாக மாறும்போது சுழல் மறைந்துவிடும். இந்த அதிசய நிகழ்வின்போது கடலின் நீர் அதிவேகமாக உறிஞ்சப்பட்டு மேகமாக மாறிவிடும் என தெரிவித்தனர். கர்நாடகா கேரள மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை குறைந்துள்ளது. இதனால் கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு நீர் திறப்பு வினாடிக்கு 14,000 கன அடியிலிருந்து 10,000 கன அடியாக குறைக்கப்பட்டது. தமிழக எல்லையான பிள்ளிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வருகிறது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 13,000 கன அடியிலிருந்து தற்போதைய நிலவரப்படி வினாடிக்கு 10,000 கன அடியாக குறைந்தது. நீர்வரத்து குறைந்தாலும் ஒகேனக்கல், மெயினருவி, சினியருவி 5 அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. தொடர்ந்து நீர் திறப்பு குறைப்பால் மேலும் நீர்வரத்து படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளதாக மத்திய நீர்வள ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 16,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருவதால் பாசன தேவை கணிசமாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து 7,000 கன அடி மட்டுமே வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் உயரத் தொடங்கியுள்ளது. காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 73.7 அடியாகவும் நீர் இருப்பு 35.39 TMC ஆக உள்ளது.
புதுச்சேரியில் இரவு பெய்த கனமழை காரணமாக சாலையோரம் இருந்த மிகப்பெரிய மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நேற்று நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் எதிரொலியாக நகரின் மிக முக்கியமான சாலையான மிஷன் வீதியின் சாலையோரம் இருந்த மிகப்பெரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. இதனால் அதன் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதனையடுத்து சாலையில் கிடந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு புனித நீராட பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ஆண்டுதோறும் புரட்டாசி பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகம் மற்றும் வடமாநில பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்தும் சேது சமுத்திர ஆரத்தி எடுத்தும் வழிபாடு செய்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டும் கொரோனா பரவல் காரணமாக பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்து உள்ளதால் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. சிறுத்தையை சிறைபிடிக்க சிறுத்தை காட்டும் வனத்துறையினர், கலங்கரை விளக்க தின விழா கொண்டாட்டம், பசுவை பத்திரமாக மீட்ட வீரர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரையில் 94ஆம் ஆண்டு கலங்கரை விளக்க தினம் எளிமையாக கொண்டாடப்பட்டது. கடலில் செல்பவர்களுக்கு திசை காட்டுவதற்காக இந்தியாவில் கலங்கரை விளக்கங்கள் அமைக்கப்பட்ட தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அனைத்து கலங்கரை விளக்கங்களிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. கலங்கரை விளக்க தினத்தையொட்டி வேதாரண்யம் கலங்கரை விளக்க வளாகத்தில் பொறுப்பு அலுவலர் கண்ணன் கலங்கரை விளக்க கொடியை ஏற்றி வைத்தார். ஊழியர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு எளிமையான முறையில் கலங்கரை விளக்க தின விழா கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே உள்ள பையனப்பள்ளி, பெத்ததாளப்பள்ளி ஆகிய ஊராட்சிகளில் இரண்டு குட்டிகளுடன் சிறுத்தை நடமாடுவதாகவும், பையனப்பள்ளி கிராமத்தில் ஒரு ஆட்டையும் பாஞ்சாலியூரில் ஒரு ஆட்டையும் போலுப்பள்ளியில் இரண்டு நாய்களையும் கொன்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து வனத்துறையினர் சிறுத்தையை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது குட்டிகளுடன் சிறுத்தை நடமாடுவதை வனத்துறையினர் உறுதி செய்தனர். சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் வகையில் நவீன கண்காணிப்பு கேமரா கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்கவும் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி வனமண்டல வன பாதுகாவலர் பெரியசாமி, ஓசூர் வனக்கோட்ட வன உயிரின காப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் இந்த பணியை ஆய்வு செய்தனர். குட்டிகளுடன் சிறுத்தை நடமாடுவதை அறிந்த கிராம மக்கள் அச்சத்துடன் நடமாடுகின்றனர். விரைவில் சிறுத்தையை பிடித்து வனப்பகுதிக்குள் விடுவிக்க வேண்டும் என பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வண்ணார் தெருவில் உள்ள காளிமுத்து என்பவரது நிறை மாத பசுமாடு ஒன்று அவரது வீட்டின் அருகே உள்ள கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்தது. இதையடுத்து நிறை மாத கர்ப்பிணியான பசுமாடு கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்தது அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்பு படையினரும் பேரூராட்சி ஊழியர்களும் இணைந்து கழிவுநீர் தொட்டியில் மூழ்கிய பசுவை பத்திரமாக மீட்டனர். பசுவை பத்திரமாக மீட்டு தந்த தீயணைப்பு மீட்பு குழுவினர்களுக்கும் பேரூராட்சி நிர்வாகத்திற்கும் பொதுமக்கள் நன்றி கூறினர். தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 11,50,000 மதிப்பில் நவீன வசதிகளுடன் கூடிய கழிப்பறையை கட்ட தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் நிதி ஒதுக்கியிருக்கிறார். இந்த நிதியில் சாதாரணமாக பொது கழிப்பறைகளுக்கு பயன்படுத்தும் பொருட்களை பயன்படுத்தி கட்டியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் ஒப்பந்ததாரரை கண்டித்ததுடன் அந்த கழிப்பறையை திறக்க மறுத்துவிட்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த வலசுப்பாளையத்தைச் சேர்ந்தவர் தனபால். இவரது வீட்டிற்கு வந்த இருவர் நகைகளை பாலிஷ் செய்து தருவதாக கூறி அவரிடம் வாங்கிய நகைகளை பாலிஷ் செய்வது போல் நடித்து பின்னர் இருவரும் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் செல்ல முயன்றனர். தனபால் அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் அவர்களை பிடித்து பல்லடம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார்.
அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை செய்தபொழுது இருவரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த கண்ட்லால் மணிஷ்குமார் என தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து நகைகள், பாலிஷ் போட பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோவிலின் சுற்று வட்டார பகுதிகளில் சுற்றித் திரியும் பன்றிகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் சாலையோரம் இறந்து கிடக்கும் பன்றிகளை பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் அச்சத்துடன் கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இங்கு நாள்தோறும் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். கோவிலுக்கு சொந்தமான குளத்தில் குப்பைகள் கொட்டப்படுவதாகவும் அங்கு வரும் பன்றிகள் இறந்து விடுவதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படுமோ என பொதுமக்களும் பக்தர்களும் அச்சமடைந்துள்ளனர். குப்பைகளை அகற்றி பன்றிகளை கட்டுப்படுத்த பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஆவடியை அடுத்த திருநின்றவூரில் இடைத்தரகர் ஒருவர் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தால் 6 ஏடிஎம் மையத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது. திருநின்றவூர் பிரகாஷ் நகர் பகுதியைச் சேர்ந்த சேஷாத்ரி என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளார். கொரோனா ஊரடங்கால் நஷ்டம் ஏற்பட்டு மன உளைச்சலில் இருந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு குடிபோதையில் கையில் சுத்தியுடன் பிரகாஷ் நகரில் உள்ள எஸ்பிஐ, கனரா, ஆக்சிஸ் உள்ளிட்ட 6 ஏடிஎம் இயந்திரங்களை உடைக்க முயன்றுள்ளார். இயந்திரத்தை உடைக்க முடியாததால் கையில் சுத்தியுடன் திருநின்றவூர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமான மாத்தூர் தொட்டி பாலத்தில் செல்லும் சாலையில் 90 நாட்களுக்கு முன்பு சுற்றுலா பயணிகள் வந்த வாகனம் மோதி மின்மாற்றி இயந்திரம் சேதமடைந்தது. இந்த விபத்து நடந்த நொடிகளில் சம்பவ இடத்திற்கு வந்த விபத்தை ஏற்படுத்திய வாகன உரிமையாளரிடம் அதற்கான பணத்தை வாங்கிய மின்சார வாரிய அதிகாரிகள் 90 நாட்கள் தாண்டியும் அந்த மின்மாற்றி இயந்திரத்தை சீரமைக்காமல் கயிறால் கட்டி தாங்கி நிறுத்தியிருக்கிறார்கள். இதனால் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு சுற்றுலா பயணிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நிலை உள்ளது. எனவே மின்சார வாரியம் மற்றும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. கடலூர் அங்கன்வாடி பணியாளர்கள் பணியிடை நீக்கம். சேவலை மீட்க கிணற்றில் குதித்த இளைஞர். மழையால் மனமகிழ்ந்த மக்கள் உள்ளிட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவாலி கிராமத்தில் 50 ஏக்கர் பரப்பில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது திருவாலி ஏரி. இந்த ஏரியிலிருந்து தண்ணீரை பயன்படுத்தி 5000 ஏக்கர் நேரடி சாகுபடியும் 11000 ஏக்கர் கிளை வாய்க்கால் மூலமும் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் மேட்டூர் அணை திறந்து 100 நாட்கள் கடந்தும் திருவாலி ஏரிக்கு இதுவரை முழுமையாக தண்ணீர் வந்து சேராத நிலையில் ஒருபோக சாகுபடியும் கேள்விக்குறியாகியுள்ளது. மேலும் இந்த ஆண்டும் தூர்வாரப்படாததால் மழைக்காலத்தில் உபரி நீரையும் தேக்க முடியாத நிலையே தொடர்கிறது. இதனால் 50 ஏக்கர் பரப்பிலான ஏரி மண் திட்டுகளாகவும் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி குட்டை போலும் காட்சியளிக்கிறது. மேலும் உரிய நேரத்தில் பாதிக்கப்படுவதோடு நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து 13 ஊராட்சிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே வரும் காலங்களிலாவது தண்ணீர் திறக்கும் முன்னரே திருவாலி ஏரியை முழுமையாக தூர்வார வேண்டும் எனவும் அதேபோல் மேட்டூர் தண்ணீர் உரிய நேரத்தில் வந்து சேரவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள ஒத்த குதிரையைச் சேர்ந்தவர் செல்லப்பன் மகன் கோகுல். தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வரும் இவர் பந்தய சேவல்களை வளர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர். இந்நிலையில் இன்று காலை கோகுல் வளர்த்து வந்த பந்தய சேவல் ஒன்று அவரது தோட்டத்தில் உள்ள 100 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்தது. அதைத் தொடர்ந்து கிணற்றில் தவறி விழுந்த சேவலை மீட்பதற்காக கோகுல் கயிறு மூலம் கிணற்றுக்குள் இறங்கினார்.
அதன் பின்னர் அதே கயிறு மூலமாக வெளியேற முயன்ற கோகுலால் கிணற்றிலிருந்து வெளியேற முடியவில்லை. ஒரு மணி நேரம் முயன்றும் வெளியேற முடியாத நிலையில் அருகில் இருந்தவர்களும் அவரை மீட்க முயற்சி செய்துள்ளனர். அவர்களாலும் முடியாத நிலையில் இதுகுறித்து கோபிசெட்டிப்பாளையம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த கோபிசெட்டிப்பாளையம் தீயணைப்பு துறையினர் உடனடியாக விரைந்து சென்று கயிறு மூலமாக அரை மணி நேரமாக போராடி கோகுலை கிணற்றிலிருந்து பத்திரமாக மீட்டனர். கடலூர் மாவட்டம் திருச்சோபுரம் ஊராட்சி பகுதிக்கு உட்பட்ட கம்பளிமேடு கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் உணவு சாப்பிட்ட 17 குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர்கள் அனைவரும் மருத்துவமனை சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினர். பள்ளி விழுந்த உணவை பரிமாறியதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் கம்பளிமேடு அங்கன்வாடி மைய ஊழியர்களான ஜெயசித்ரா மற்றும் அம்சவள்ளி ஆகியோரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் கடந்த சில நாட்களாக கடுமையாக வெயிலின் தாக்கமும் அனல் காற்றும் வீசி வந்த நிலையில் லேசான மழை பெய்ய தொடங்கியது. சிறிது நேரத்தில் இடி மின்னலுடன் பலத்த மழையாக மாறி 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் சாலைகள் முழுவதும் மழைநீர் தேங்கியதுடன் காய்கறி மார்க்கெட் பகுதியிலும் மழைநீர் தேங்கி விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த காய்கறிகள் மழைநீரில் மிதந்தது. இந்த கனமழையால் வெப்பம் குறைந்து குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே தலைவநாயக்கன்பட்டி கிராமத்தில் தரமற்ற முறையில் சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி ஒப்பந்ததாரரை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர். தகவல் அறிந்து வந்த கமுதி போலீசார் ஒப்பந்ததாரரை பத்திரமாக மீட்டனர். கமுதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசகம் என்பவர் பெயரில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு கமிஷன் அடிப்படையில் கே நெடுங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சோலையாழ்வார் என்பவர் அதற்கான பணியை தற்போது செய்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டை நியாயவிலை கடை பின்புறம் உள்ள புதர் செடியில் புள்ளிமான் ஒன்று காயங்களுடன் இறந்து கிடந்துள்ளது. இதுகுறித்த தகவலின் பேரில் வந்த வனசரக அலுவலர்கள் மானின் உடலை கைப்பற்றி எடுத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். அழிந்து வரும் புள்ளிமான் இனங்களை பாதுகாக்கவும் அவற்றுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வசதியை ஏற்படுத்திக் கொடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மணிநகரம் உச்சிச்செட்டியார் தெருவில் கட்டப்பட்டுள்ள சந்தன மாரியம்மன் கோவிலை இடிக்க வேண்டுமென தனிநபர் ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். அதனை கண்டித்து அப்பகுதியில் வசிக்கும் அனைத்து சமுதாய பொதுமக்கள் 300 மேற்பட்ட வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் வாரணவாசி பார்ப்பனச்சேரி மரவனூர் உள்ளிட்ட கிராமங்களில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு கால்வாய் மழைநீர் வடிகால்கள் தூர்வாரும் பணி அம்மாவட்ட ஆட்சியரால் தொடங்கி வைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கருணாகர விளாகம் கிராமத்தில் ஊருக்கு நடுவே அமைந்துள்ள விநாயகர் மற்றும் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்களில் புகுந்த திருடர்கள் அங்கிருந்த உண்டியல்களை உடைத்து அதிலிருந்து சுமார் 40,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மதுராந்தகம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது போடி மீனாவிளக்கு பகுதியில் சுரேஷ் என்பவரது பலசரக்கு கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் பான் மசாலா பொருட்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்வது தெரியவந்தது. இதையடுத்து அங்கிருந்து 744 புகையிலை பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் சுரேஷை கைது செய்தனர். ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 19 தேதி உலக கடற்கரை தூய்மை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி நாகை மாவட்டம் வேதாரண்யம் சன்னதி கடற்கரை பகுதியில் காணப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கழிவுப் பொருட்கள் குப்பைகளை கடலோர காவல் கொள்ளும் போலீசார் அகற்றி சுத்தம் செய்தனர்.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தைச் சேர்ந்தவர் கபிலன். ராணுவத்தில் பணிபுரியும் இவர் விடுமுறைக்கு வந்த இடத்தில் குடும்பத்துடன் வெளியே சென்றிருந்தார். வீட்டில் ஆள் இல்லாததை தெரிந்து கொண்ட கொள்ளையர்கள் அவரது வீட்டுக்குள் புகுந்து பீரோவில் இருந்த சுமார் 10 சவரன் நகை 1/2 கிலோ வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தடயவியல் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மூப்பனாயுடன் கொள்ளையர்களை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கணபதி அக்ரஹாரம் ஊராட்சியில் கால்நடை மருந்தகம் அமைக்க ஒதுக்கப்பட்ட அரசு இடத்தில் தனியாரைச் சேர்ந்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அரசு இடத்தினை மீட்டு கால்நடை மருந்தகம் அமைக்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆடு மாடு நாய் மற்றும் கன்று குட்டிகளுடன் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓசூர் மாநகராட்சி கோகுல் நகர் பகுதியில் ரங்கு பண்டிதர் அகரஹாரம் என்ற பழமை வாய்ந்த ஏரி உள்ளது. சுமார் 14 ஏக்கர் சுற்றளவு கொண்ட இந்த ஏரி பாழடைந்து முட்புதர்கள் நிறைந்து காணப்பட்டது. இதனை தூர்வார அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து ஓசூர் சார் ஆட்சியர் ஆலோசனைப்படி தனியார் நிறுவன பங்களிப்புடன் சுமார் 12 லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணி தொடங்கியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.